இன்றைக்கி வந்துட்டு விலாக் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போ போல் லஞ்ச் வந்து காலையிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் புளி குழம்பு ரசம் தயிர் வப்படம் இது தான் பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சு காலையிலேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா ஃபோன் வந்தது இந்த மாதிரி நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி கெஸ்ட்டு வரப்போகிறாங்க. ஸோ சரி மதியம் சூடாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. மதியத்துக்கு வந்து என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு நல்லா சூடாக வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு மக்ரோனி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி அந்த ரெசிபி பார்க்கலாம். மக்ரோனி, மேக்ரோனி, பாஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லுவாங்க. டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி போட்டு செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு நான் மேக்ரோனி தான் செய்ய போகிறேன். இதுலேயே நிறையா ஷேப்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இது வந்துட்டு இந்த சுருள் மாதிரி இருக்கும், இதுதான் நல்லாயிருக்கும். பாஸ்தா மாதிரி இருக்கும் இது. ஸோ இன்றைக்கி இது தான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கும். ஸோ கால் கிலோ கிட்ட இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துக்கணும். கேஸில் வச்சதும் அந்த தண்ணியில் சேர்த்துணும் அப்படின்னா அப்படியே அடியில் ஒட்டிக்கும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். இது க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும்னா ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டார்ச் தண்ணி அப்படியே பொங்கி வரும், சாதத்தில் தண்ணி பொங்கி வந்த மாதிரி பொங்கி வரும். அதனால் ஓப்பன்லேயே வேகட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மக்ரோனியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக வெந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட நூடுல்ஸ் மாதிரியே தான். பாஸ்தா ஒன்று எடுத்து கையில் அழுத்தி பார்த்துனீங்க அப்படின்னா உடஞ்சிடணும். வெந்திருக்க பாஸ்தாவை சூட்டோடு வைக்க வேண்டாம். ஒரு 2 தடவை கூல் வாட்டரில் நல்லா கழிஞ்சிட்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க நல்லா. அடுத்ததான் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அளவாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துனீங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதுவும் கடாயிலே சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். அப்படி தக்காளி சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு, வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா கறி மசால் தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள் எதுவுமே வேண்டியதில்லை. வெறும் கறி மசால் தூள் மட்டும் இருந்ததுன்னா போதும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மக்ரோனியை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதிலையே சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரெண்டுமே பத்தாத மாதிரி இருந்ததால் கொஞ்சமாக உப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூளும் சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், ஒரே ஒரு மசால் பொடி வச்சுட்டு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக சுவையான பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.
லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அடுத்த விலாக் வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா, வீட்டுக்கு ஏசி வாங்கியாச்சு. லாஸ்ட் வருஷம் தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே லாக்டவுனு. லாக்டவுனில் ரொம்ப உப்புசம் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுவும் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு கீழே அப்படிங்கிறதுனால ஹீட் அப்படியே வரும். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏசி வாங்க வேண்டாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். பட் குழந்தைகளாலையும் அவருனாலையும் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து பொறுத்துக்க முடியாமல் நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனாலேயே ஏசி அவசர அவசரமாக வாங்கின மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஏசி காற்று வந்து அவ்வளோவா சேராது, அதுக்காகவே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் குழந்தைகளை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு வேர்க்குரல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் டக்குன்னு வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொருள் வருது அப்படின்னா குழந்தைகளோட மோசமாக வேடிக்கை பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு கிளம்பி வந்துட்டாங்க, நானுமே அவங்கள விட மோசமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே புதுசாக இருந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏசி மாட்டுறதுல. நான் ஏதோ புத்திசாலி மாதிரி ஏசி மாட்டுறதுக்குள்ளே ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று மேலே இருக்க லாஃப்ட்டு ஷெல்ஃப்ஸு பீரோ எல்லாம் ஏ டு ஜெட் ஒட்டடை அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஹோல் போடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ என்னென்னா வீடு ரெண்டாயி கிடக்கு, பூரா மண்ணாக இருக்குது. எங்கள் ஸ்ரீஜேஷ்க்கு பார்த்திங்கன்னா மண்ணில் விளையாடுறதுனா அவ்வளோ பிடிக்குங்க. என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ஜேசிபி மண் தோன்ற மாதிரி டாய்ஸ் வேணும்னு கேட்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கே மண் பார்த்தாலும் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்குவான் மண் தோண்டி விளையாடுறதுக்கு. ஸோ அவ்வளோ 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 பிடிக்குங்க அவனுக்கு மண்ணில் விளையாடுறதுக்கு. 1.5 வயசுலேருந்தே மண்ணில் விளையாண்டு பழகிட்டான். ஸோ புதுசாக விளையாட வைக்கிறவங்களுக்கு அது அலர்ஜியை உண்டு பண்ணுமோ என்னமோ தெரில. பட் இவன் வந்து குழந்தையிலிருந்தே விளையாண்டதுனால மண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ஜி எதுவுமே சத்ரீஷ்க்கு அட்டாக் ஆனது கிடையாது. ஸ்ரீகுட்டி எங்க சத்தத்தையே காணோமே காணோமே, என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இங்க வெளியே வந்து காட்டுங்க மம்மி கிட்ட, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. இருங்க காட்டுறேன், ஸ்ரீகுட்டி எப்படி இருக்கான்னு பாருங்க. அம்மு குட்டி மண் இப்படி கை காலெல்லாம் போட்டு வச்சிருக்க, அழுக்கு சாமியார் மாதிரியே இருக்க. ஆமா ஏ ஸ்ரீகுட்டி, டெய்லி இப்படி ஒரு மண் நம்ம வீட்டுல இருந்ததுன்னா விளையாடுறது உனக்கு ஜாலியா இருக்கும் இல்ல? நல்லா இருக்குமா? அப்படியா? சரி அம்மா இதெல்லாம் கிளீன் பண்ணட்டுமா? ஏன் வேண்டாம்? இங்க பாரு பூரா அடியில் இருக்க பெட்டும் கூட நகத்துல. அவங்க சொல்லிட்டு வரவே இல்லை, டக்குன்னு வந்துட்டாங்க. அப்புறம் அவசர அவசரமாக கட்டலெல்லாம் இந்த கார்னரில் சேர்த்து தள்ளி விட்டுட்டு ஷெல்ஃப்ஸுக்கு கட்டல் எல்லாம் பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ இனி மேலெல்லாம் பூரா தூசு. நேற்று தான் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணேன். சரி இப்போ கீழே மட்டும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி தொடச்சி விடணும். இன்னும் லஞ்ச் வேற செய்யலை நான். ஸ்ரீகுட்டி மயில கொஞ்சம் சரி வாடித்தாங்க அம்மா. இது என்ன மூஞ்சி எல்லாம் அப்படிதான் கொடுப்பாங்க. சரி தங்கா வாடி தங்கா ப்ளீஸ் தங்க மயிலு. என்ன ஆயிரும்? மழை மாதிரி ஆயிருமா? ஆனா அவ்வளவுதானே இருக்கு, மண்ணு கொஞ்சம் தானே இருக்கு, மழை மாதிரி ஆகாது. ஸோ இங்க பாருங்க, இங்கிருந்து ஃபுல்லா அவங்க நடந்து போன வழி எல்லாமே மண்ணு. இனி நான் லஞ்ச் பண்ணுறதா இல்லை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதான்னு எனக்கு தெரியலையே. அம்மு குட்டி போதுமே எந்திரிங்களே. நான் என்னடா பண்ணுறது, எல்லாம் நான் தான்டா பண்ணணும். நான் அழுது என்ன பண்ணுறது, கவலைப்பட்டு என்ன பண்ணுறது. தங்கமயிலு வாடி தங்கமயிலு. ஸோ இவ்வளோ நேரம் செமையாக ஆட்டம் போட்டாங்க, ரெண்டு பேர்த்தையும் தூங்க வச்சுட்டேன். ஏசியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடிட்டுருக்கு. நான் வந்து மைல்டாக வச்சுருக்கேன், அவ்வளோதான், ரொம்ப கூலிங்கெல்லாம் வைக்கல, ரொம்ப மைல்டாக வச்சுருக்கேன். ஸோ அப்படியே தூங்கட்டும், நம்ம போய் அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ பசங்களை இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்தேன். எனக்கே நல்லா இருந்தது அப்படியே சில்லுன்னு காற்றுல தூங்குறதுக்கு. கிட்டத்தட்ட 1.5-2 மாதத்துக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்க வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பசங்களை நல்லாயிருக்கு, அந்த சில்லுன்னு காற்றோடு தூங்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் தெரியல எனக்கு எந்த அளவுக்கு ஒத்துக்கும் சேரும்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். நானுமே ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்ல வேலை, அந்த ட்ரில் பண்ணதில் அந்த செங்கல் மண்
எல்லாமே பெட்ரூம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அந்த பீரோ சந்துலேருந்து கீழே கட்டல் பெட்டெல்லாம் பூரா கசகசன் ஆயிடுச்சு. பூரா பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் இழுத்து போட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக கூட்டி தொடச்சி அந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் பூராவுமே மண், அத்தனையும் தண்ணி ஊற்றி பூரா கழுவி விட்டு தொடச்சி விட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கே திருப்தியாச்சு. கொஞ்சம் கூட வேலை இருக்குது, வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சிங்கிள் இருக்க பாத்திரமெல்லாம் கழுவணும், மதியம் செஞ்ச லஞ்சு. ஸோ அது மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே பசங்களுக்கு வந்துட்டு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன். அவங்க எந்திரிச்சதும் சுண்டல் தாளித்து ஸ்நாக்ஸாக கொடுக்கணும். அவ்வளோதான், இன்றைக்கான வேலை ஃபுல்லாக முடிஞ்சது எனக்கு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேற ஒரு விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.